தமிழகத்தில் எட்டு மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் மூன்று நாட்களுக்கு இடியுடன் கூடிய மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சுழற்சி மெல்லியதாக உருவாகும் சூழல் இருப்பதால் கடலோர பகுதிகளில் தற்போது லேசான காற்று சுழற்சி ஏற்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே உதகமண்டலம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் நேற்றிரவு கடுமையான பனிப்பொழிவு காணப்பட்டது பனிப்பொழிவு காரணமாக அரசு தாவரவியல் பூங்காவில் குறைந்த அளவாக ஏழு டிகிரி செல்சியஸும் புறநகர் பகுதிகளில் ஐந்து டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவானது இந்த ஆண்டு மழை அதிகமாக பெய்ததால் வரும் நாட்களில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் என கருதப்படுகிறது வரும் பிப்ரவரி மாத இறுதி வரை பனிக்காலம் நீடிக்கும் என்றும் கூறப்படுகிறது